வணக்கம், நான் லிஹிதரன். இலங்கையினுடைய அடுத்த அதாவது 8வது நிறைவேற்று ஜனாதிபதி தெரிவு இன்றைய பாலிமண்டல் நடந்து இப்போ வந்து ரிசல்ட்ஸ் வெளியாகியிருக்குது. யார் அடுத்த ஜனாதிபதி? எல்லாருடைய கேள்விக்குரிய பதில் இப்போ வந்து கிடைக்கப்பட்டுள்ளது. இலங்கையினுடைய அடுத்த 8வது நிறைவேற்று ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 225 நபர்களுடைய வாக்கு வந்து எடுக்க வேண்டியிருந்ததில் இரண்டு நபர்கள் வந்து வாக்கு செலுத்தாமல் 223 வாக்குகள் வந்து செலுத்தப்பட்டிருந்தது. இந்த வாக்கில் 4 வாக்குகள் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்தமாக 219 வாக்குகள் வந்து செலுத்தப்பட்டு இப்போது வாக்குகள் வந்து எண்ணப்பட்டு ரிசல்ட்ஸ் வந்து வெளியாகியுள்ளது. ரணில் விக்ரமசிங்கே அவருக்கு வந்து 134 வாக்குகள் வந்து பெரும்பான்மை கொண்ட வாக்குகள் கிடைக்கப்பட்டு இலங்கையினுடைய அடுத்த 8வது நிறைவேற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கலாசலக பெருமை 82 வாக்குகள் பெற்றுள்ள இந்த நிலையில் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் வந்து 3 வாக்குகள் தான் பெற்றுள்ளார். இப்படியான நிலையிலான இலங்கையினுடைய அடுத்த நிறைவேற்று ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 8வது நிறைவேற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 45 வருட அரசியல் வரலாற்றில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்து தற்போது ஜனாதிபதியாக மகுடம் சூட்டியுள்ளார். இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இலங்கையினுடைய பாராளுமன்றத்துக்குள் நடந்த வாக்கெடுப்பின் மூலமாக இந்த முடிவு வந்து இப்போ கிடைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம். நான் லிஹிதரன்.